Welcome to Ayumaru. So, in the video, we will talk about BNR photo. We will talk about the video. So, the video is a mic. Just in free time, just a fun car change. So, that is the video change. We will post the video. So, the video is a mic. Like I am going to select the location. So in the location I select pannittu inda location la vandha dhaan naan photo edukka poran sonna inda moondu so ye my location ah neenga select pannikollunga alladhu ungala veettu room ah alladhu ungalku endha edathila suitable ah padutho andha edathila vechi neenga location ah select pannikollalum so location vandu ore lighting kedai koodiya edama inda nallamandu nallam adukku pinnala pathinga sonna ungala mobile seri alladhu camera seri enna seiyanum just or tripod alladhu or camera on irundhaga neenga adai vechi senjikollalam so camera edapadiya na camera use pandren camera vechaga neenga camera vandu ekkaramai kondu angala ingala move pannanga or location la vechi neenga photo edutha paarenga photo eduthittu neenga adukku piragu mobile layo alladhu pc la irundhu edit panikollalum so idhula vandha enna seiyren first ku ஒரு லொகேஷன்ல என்ன செய்யணும் தெரியுமா ஒரு ஒரு போட்டோ வந்து நான் வைக்கிறேன் அதாவது ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு வர்க் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ அதுல ஒரு போட்டோ வந்து வருது சோ அடுத்து ஆகிறது அவர் வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ அந்த போட்டோலயும் அது வந்து வருது அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நான் மட்டும் தான் இங்க வந்து இங்க நீங்க மூவ் பண்ணுவான் மத்தபடி எந்த ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகாது So, this is the object to move. So, first, we will move. அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபைனலா அவுட்புட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி நீ ஆட் பண்ணிக்கலாம் சோ இதை எப்படி எடிட் பண்றங்கறத பின்னால தொடர்ச்சியா பாருங்க சோ ஃபர்ஸ்ட்க்கு உங்களோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல வந்து நீங்க எந்த ஃபோட்டோவை இப்ப நீங்க செலக்ட் பண்ண போறீங்கங்கற ஃபோட்டோவை வந்து ஃபர்ஸ்ட்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஸ் எடுத்த நான் அதை எடிட் பண்ணி கொள்றேன் சோ இதில எனக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்றேன் ஓகே இந்த போட்டோ தேவையில்லை அதுபோல் இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ உண்டோ அந்த ஃபோட்டோ உண்டு செலக்ட் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுறேன் ஸோ அந்த ஃபோட்டோ தேவையில்லை ஸோ அதே மாதிரி இந்த இமேஜில் இதில் வயது சில ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுறேன் ஸோ ஓகே இந்த மூணு ஃபோட்டோவை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஓகே நான் இங்கே எல்லாத்தையுமே வந்து ஒரு லொக்கேஷனில் எடுத்து வைக்கிறதால எல்லாத்துக்குமே ஒரே கலர் தான் இங்கே வந்திருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டுக்கு நான் செய்கிறேன் ஜஸ்ட் கொஞ்சமாக கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ கலர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ கலர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே கலரை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன் மூணு ஃபோட்டோஸுக்கும் ஸோ அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் ஸோ மூணு ஃபோட்டோஸுக்கும் அப்ளை பண்ணிட்டேன் மூணு ஃபோட்டோஸையும் நான் ஆல் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் ஓப்பன் ஆகிட்டுது இப்போ என்ன செய்ய போகிறேன் இந்த மூணு ஃபோட்டோவையும் ஒரு லொக்கேஷன் ஒரு ஃபோட்டோவுக்கு கொண்டு வருவோம் ஃபஸ்ட்டுக்கு ஸோ ஃபஸ்ட்டுக்கு வர வேண்டிய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஸோ செகண்டாக வர வேண்டியது இந்த ஃபோட்டோ ஸோ அப்போ என்ன நினச்சது அந்த ஃபோட்டோவை ஃபில் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் ஸோ மூணாவதாக வரப்போகிறது இந்த ஃபோட்டோ ஸோ மூணு ஃபோட்டோ தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அந்த மூணு ஃபோட்டோவில் இப்போ நான் நினச்சிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லேயரில் வந்து செகண்டாக இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற அவுட் சோர்ஸ் தேவையில்லாத இந்த சைட்டில் இருக்கிற அவ்வளோவுமே வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஸோ நான் என்ன செய்கிறேன் தெரியுமா இந்த லேப்டாப்போடு என்ன செய்கிறேன் இது எல்லாத்தையுமே அழிச்சு போடுறேன் ஒரே கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறபடியால் ஃபோட்டோவில் இந்த வித டிஃப்ரெண்ட்டும் வரதுக்கான சான்சஸ் இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்க சொன்னால் சின்ன சின்ன கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் ஸோ அதை நம்ம வந்து எடிட்டிங்கில் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஸோ ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ மூணாவதாக என்ன செய்ய போகிறோம்
இப்போ நம்ம ரெண்டாவது, அதாவது இது வந்து மூணாவது ஆகிக்கிற ஃபிக்சர். ஸோ இதை வந்து ரெண்டாவது ஆகிக்கிற ஃபிக்சர் வந்து ஆகிக்குது, இந்த ஃபிக்சர் ரெண்டாவது ஆகிக்கிறது. ஸோ இந்த ஃபிக்சரை இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம டில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஆள் நமக்கு தேவை, ஸோ இதில் டில் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஃபோட்டோவை வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ ஜஸ்ட் வந்து இது ஈஸி. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.